வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலாத்தரை பற்றி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். திருமலா ஆன்லைன் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, 300 ருபீஸ் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் வந்து ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம், அதாவது ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும். இதுக்கு சம்மந்தப்பட்ட 300 ருபீஸ் தர்ஷன் வந்து ஜனவரி 9ஆம் தேதி 9th, ஓகேங்களா, காலையில் 10 மணிக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு சின்ன நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் கோட்டா வில் நாட் பி அவைலபிள் ஃப்ரம் 22nd பிப்ரவரி டு 28th பிப்ரவரி இன் வியூ ஆஃப் பாலாலயம் அனு கொடுத்துருக்காங்க. அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 22ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும் பிளாக் பண்ணி வச்சுருக்கோம், அது ரிலீஸ் பண்ண மாட்டோம் இன் வியூ ஆஃப் பாலாலயம்னு கொடுத்துருக்காங்க. பாலாலயம்ன்றது வந்து நம்ம ஆனந்த நிலையம் இருக்குல்ல, ஸ்ரீவாரி ஆனந்த நிலையத்துக்கு கோல்டு பிளேட்டிங் ஒர்க்குக்கு ஸ்டார்ட் பண்ணுற ப்ராசஸ் பண்ண போகிற டேஸ் அது. ஸோ அதனால் அது பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எப்போ ரிலீஸ், அந்த ஷார்ட் பீரியடில் ரிலீஸ் பண்ணுவாங்களா என்னன்ற இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் கொடுக்கல. அது அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ ஜனவரி மாதம் 300 ருபீஸ் வந்து ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 21ஆம் தேதி வரைக்கும் அவைலபிள் இருக்கும், ஓகேங்களா. அந்த 22ஆம் தேதி பிப்ரவரிலேருந்து 28ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க என்னான்ற இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் சொல்லவங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு திருமலை அகாமடேஷன், மேல் திருப்பதியில் வந்து திருமலையில் அகாமடேஷன் வந்து ஜனவரி 12ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 28ஆம் தேதி வரைக்கும். இதுக்கு சம்மந்தப்பட்ட அகாமடேஷன் ஆன்லைன் புக்கிங்கன்றது 10ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜனவரி 10ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இதில் 300 ருபீஸ் புக்கிங்னு பார்த்தோம்னா, ஜனவரி மாதம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பிப்ரவரி மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக புக் ஆகும், ஓகேங்களா. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி மந்த்துக்கு. ஜனவரியில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக்கிங் இருக்கலாம், ஓகேங்களா. பிப்ரவரி மாதத்தில் வந்து முக்கியமான டேஸ் திருமலையில் பார்த்தோம்னா, அதாவது நீங்கள் வந்து 300 ருபீஸ் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற இந்த டேட்ஸ் இதுக்கு தகுந்த மாதிரி சூட்டபுளாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது திருமலை முக்கியமான நாட்கள்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து பீஷ்ம ஏகாதசி, பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து பௌர்ணமி அன்னைக்கு, ஓகேங்களா. அன்றைக்கி பௌர்ணமி கருட சேவான்றது ஒரு 2-3 நாள் முன்னே டிடிடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது பௌர்ணமி வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வருது, ஓகேங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ணி புக் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா. அன்றைக்கி கருட சேவான்றது அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்போ நான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். அதே போல் பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் பிரம்மோத்சவம் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா. அதே போல் பிப்ரவரி 15ஆம் தேதி வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம் கருட சேவா, ஓகேங்களா. பிப்ரவரி 16ஆம் தேதி வந்து ஏகாதசி, பிப்ரவரி 19ஆம் தேதி வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம் பிரம்மோத்சவம் எண்டு, ஓகேங்களா. பிப்ரவரி 19ஆம் தேதி. ஸோ இதுதான் முக்கியமான டேஸ் இது. அதாவது இதெல்லாம் நான் ஏன் சொல்லிட்டுருக்கேன்னா, நீங்கள் 300 ருபீஸ் புக் பண்ணும்போது இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் பிரம்மோத்சவம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன், அந்த டேட்ஸில் புக் பண்ணிட்டீங்கன்னா மேலே சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் கூட பிரம்மோத்சவத்தில் சுவாமி தரிசனம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதுதான் பிப்ரவரி மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டண்ட் டேஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பை.